ஸ்ரீ மகா வாஸ்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் வீடியோவில்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஒரு சின்னதாக இருக்கிற ஒரு 25x30 அடி அந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கிற ஒரு சைட்டோட ஒர்க்கிங் பிளானை தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வாஸ்து பிளான் படியான ஒரு பிளான். ஸோ நிறைய பேர் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கு நார்த் ஃபேஸிங்கான பிளான் கேட்டிங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டியூப்ளெக்ஸ் வீடு தான். ஸோ போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா 8x9x14 அளவுக்கான ஒரு நல்ல ஒரு தாராளமான ஒரு பெரிய பார்க்கிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ட்ரு ஆனோம்னா லீவிங் ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா 18 அடிக்கு ஒரு 11 அடி அந்த அளவுக்கான ஒரு டைமென்ஷனில் இருக்குது. அண்ட் உள்ள உள்ள ஸ்டெப் பார்த்திங்கன்னா சி ஷேப் மாதிரியான ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்கோம். அடுத்தது கிச்சன் பார்த்திங்கன்னா 10x8x6 அளவுக்கான ஒரு டைமென்ஷனில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல சிங்க் வரணும், எந்த இடத்துல கேஸ் ஸ்டவ் வைக்கணுன்றது கிளீனாகவே இந்த பிளானில் வந்து உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். அதுக்கடுத்ததாக பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு காமன் பாத்ரூம், உள்ள என்ட்ராகி பெட்ரூம் போகிற பாதையில் ஒரு காமன் பாத்ரூம் இருக்குது. ஸோ அந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5x6x2 அளவுக்கான ஒரு சைஸில் இருக்குது. அண்ட் கமோடு எந்த டைரெக்ஷனில் வைக்கணுன்றது கரெக்டாக ரீப்ரசென்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அதுக்கடுத்ததாக பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 10x9x6 அளவுக்கான இருக்குது. ஸோ எந்த இடத்துல வால் ரூஃப் வைக்கணும், எந்த இடத்துல பீரோ டிசைன் வேணும் அப்படின்றது கிளீனாக அந்த டிராயிங்லேயே காட்டியிருக்கோம் பாருங்கள். அண்ட் பெட்டு எந்த பக்கம் போடணும், எந்த பக்கம் பில்லோ வச்சுருக்கோமோ அந்த இடத்துல தலை வச்சு நீங்கள் படுத்துக்கலாம். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு வாஸ்துக்கான பிளானை வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி காட்டியிருக்கோம். நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து நீங்கள் போர்வெல் வச்சுக்கலாம். அண்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் நாங்கள் இதே மாதிரி வேறு இன்னொரு வீடியோஸில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் அதில் பார்த்து எந்த இடத்துல சம்ப் வைக்கலாம் எல்லா வியூவும் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ஒரு கிளியர் டிஸ்கிரிமினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க அடுத்ததாக ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இது வந்து சோஃபா. சோஃபாவில் எங்கே வைக்கணும் அப்படின்றத கிளியராக டிஸ்கிரிமினேஷன் கீழே லிவிங் ஹாலில் கொடுத்துருக்கோம். அண்ட் நடுவில் டீபாக்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 18x11 இருக்கிறனால நல்லா தாராளமான ஒரு பெரிய ஹாலே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த ஸ்டேர்கேஸ்க்கு கீழே வந்து டிவிக்கான ஒரு கேபினெட் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அண்ட் முக்கியமான விஷயம், ஸ்டேர்கேஸோட ஏறுற இது வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருக்கணும். ஸோ எத்தனை படிக்கட்டு இருக்கணும், எந்த டைரெக்ஷனில் இருக்கணும், யாருக்கு எந்த மாதிரியான படிக்கட்டு இருக்கணுன்றது கூட எங்களோட சேனலில் நாங்கள் தனியாக அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோவை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்தோம்னா இதுதான் வந்து கிளாக் வைஸில் ஏறின அப்புறம் ஓப்பன் ரூஃப்கான ஒரு ப்ரொவிஷன் இருக்குது. அதுக்கடுத்தது ஃபேமிலியான ஒரு ஸ்பேஸ் மாதிரியான ஒரு இடம் கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா ஒரு பெட்ரூம் இருக்குது. அந்த பெட்ரூமோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 10x5x12x2 அளவுக்கான ஒரு டைமென்ஷனில் இருக்குது. வால் ரூஃப் எந்த இடத்துல வரணும்னு கிளியராக கொடுத்துருக்கோம். அண்ட் விண்டோ எந்த இடத்துல வரணும்னு கிளியரான ஒரு டிஸ்கிரிமினர் கொடுத்துருக்கோம். ட்ரெஸ்ஸிங் அண்ட் பாத்ரூம் போர்ஷனுக்கான ஒரு செப்பரேட்டான ஒரு வியூ இருக்குது. கமோட் எந்த பக்கம் ஃபேஸிங்கில் இருக்கணும்னு கிளியராக காட்டியிருக்கோம் அந்த பெட்ரூம். இந்த லெஃப்ட் சைட் பாத்ரூமில் மட்டும் இந்த சவுத் ஈஸ்ட் கார்னரில் வந்து கேப் விட்டுருங்க. கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷனோ ஒரு பாத்ரூம்க்கான ஒரு வால் கொடுங்க. கம்ப்ளீட்டாக சவுத் ஈஸ்ட் கார்னரில் அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரியான பாத்ரூம் ப்ரொவிஷன் கொடுக்காதீங்க. இந்த பிளானில் அது வந்து மிஸ்டேக்காக இருக்குது. ட்ரெஸ்ஸிங் போர்ஷனை ரைட் சைடில் கொடுத்துருக்காங்களே அதை லெஃப்ட்டில் கொடுத்துட்டு பாத்ரூமை வந்து அட்டாச் பண்ணாமல் வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பிளானில். மற்றபடி மீதி எல்லாமே கரெக்டான ஒரு ப்ரொவிஷனில் இருக்குது. ஸோ என்ட்ரு ஆனோன்னு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெட்ரூம் இருக்குது. அது வந்து 10x9x2 அளவுக்கான ஒரு சஃபிஷியண்டான ஒரு சைஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வால் ரூஃப்க்கு ஒரு சிட் அவுட் மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் கட்டிலுக்கான ப்ரொவிஷன் எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு பில்லோ வைக்கணும் எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் ஒரு அட்டாச்சபிள் பாத்ரூம் இருக்குது. அது 4x9x6 அளவுக்கான ஒரு நல்ல ஒரு லென்த்தான ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதோட கமோட் ஃபேஸிங்கும் கரெக்டான ஒரு ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து எப்போதுமே ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக இருக்கணும். அதுக்காக இங்கே வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பால்கனிக்கான ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல எந்த செவரும் இல்லை, எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணாத அளவுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்பேஸாக கொடுத்துருக்காங்க. இதுதான் கம்ப்ளீட்டான ஒரு வாஸ்துக்கான பிளான். அண்ட் கம்ப்ளீட்டாக ஆல் ரவுண்ட் வந்து ஸ்பேஸ் விட்டு கட்டுறது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து காலியாக இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பால்கனி மாதிரியான ப்ரொவிஷன்லாம் கொடுத்தோம்னா அந்த இடத்துல எந்த செவரும் வராமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு வாஸ்து பிளான். இதுக்கடுத்ததாக டெரஸ்க்கான போர்ஷன் பார்த்துக்கலாம். டெரஸ்க்கான போர்ஷனில் ஹெட்ரூம் ஸ்டேர்கேஸ்க்கான ரூம் வந்து ஒரு 7 அடி ஹைட் அளவுக்கு வச்சுக்கோங்க. அது போக சவுத் வெஸ்ட் கார்னரில் வந்து டேங்க் ரூம்க்கான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கோங்க. இந்த 7 அடி ஹைட்டை விட அந்த டேங்க் ரூம்க்கான ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அது போக நீங்கள் வந்து பாரபெட் வால் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்து நார்த் சைடும் ஈஸ்ட் சைடும் கொஞ்சம் குறைவாக இருக்கட்டும், சவுத் சைடு வெஸ்ட் சைடு கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இது எல்லாமே 6 inch பிளாக்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிற ஒரு வீட்டோட பிளான் தான் இது. அண்ட் இது போக வந்து நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து கீழே சம்போ டேங்கோ இல்லை போர்வெல் வர மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துக்கோங்க. காம்பவுண்ட் வால் பார்த்திங்கன்னா மேலே பேரபட் வால்க்கு சொன்ன மாதிரியே நார்த்து சைடும் ஈஸ்ட் சைடும் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்கட்டும், சவுத்து சைடும் வெஸ்ட் சைடும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் இதோட கன்ஸ்ட்ரக்டட் வீவ். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நல்லா அந்த விண்டோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சத்தில் வரணும் அப்படின்னு சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த பிளான் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியரான ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய பிளான்ஸோ இல்லை எலிவேஷனோ இல்லை ஒர்க்கிங் பிளானோ இல்லை உங்களுக்கு எப்படி வீடு கட்டணும், உங்களோட வீட்டுக்கான மனைக்கு ஏதாச்சும் தோஷங்கள் இருக்கா அதெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னா எங்களோட காண்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ தட் நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், இல்லை கமெண்ட் செக்ஷன்லேயும் நீங்கள் கமெண்ட் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு டீட்டெயிலாக இருக்கணுன்றதுக்காக நிறைய பேர் நார்த் சைடு ஈஸ்ட் சைடு கேட்டனால இந்த பிளானை வந்து நாங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக போட்டிருக்கோம். எங்களோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கும் இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோஸ் போடுறதுக்கு. நன்றி, வணக்கம்.